திமுக தலைமையிலான கூட்டணியில் இந்தியன் யூனியன் முஸ்லிம் லீக் அதிகாரப்பூர்வமாக இணைந்துள்ளது தமிழக சட்டசபை தேர்தலுக்கான கூட்டணி இறுதி வடிவம் பெற்று வருகிறது திமுக தலைமையிலான கூட்டணிகள் சனிக்கிழமை அன்று காங்கிரஸ் கட்சி அதிகாரப்பூர்வமாக இடம்பெற்றது தொடர்ந்து இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியின் மாநில தலைவர் காதர் மொய்தீன் தலைமையில் அக்கட்சி நிர்வாகிகள் திங்களன்று திமுக தலைவர் கருணாநிதியை கோபாலபுரம் இல்லத்தில் சந்தித்து பேசினர் பின்னர் காதர் மொய்தீன் செய்தியாளர்களிடம் பேசும்போது திமுக கூட்டணியில் இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் தொடர்ந்து நீடிப்பதாக கருணாநிதி கூறியதாக தெரிவித்தார் தற்போதைய நிலையில் திமுக தலைமையிலான கூட்டணி காங்கிரஸை தொடர்ந்து இரண்டாவது கட்சியாக இந்தியன் யூனியன் முஸ்லிம் லீக் அதிகாரப்பூர்வமாக இணைந்துள்ளது